தமிழ்மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாப் த லிஸ்ட் அவுட் போயிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட் அவுட்டில் இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி இந்த சைனீஸ் ஆப் பேன் ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷேரிட் பேன் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸஸ் கிரியேட் பண்ணாங்க. அந்த இதில் எனக்கு பிடிச்ச ஒரு 3 ஆப்ஸை பற்றி நான் இந்த லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். இதில் என்னென்னா பெய்டு அண்ட் அன்பெய்டு அப்படின்னு பிரிக்கப்பட கூடியது. ஓன்லி ஃப்ரீ மட்டும்தான் இதில் மேக்ஸிமம் ப்ளே ஸ்டோரில் இது மட்டும் தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நான் ப்ளே ஸ்டோர் லிஸ்ட்டோட தான் எடுத்துருக்கேன் மொதல் விஷயம். தென் ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். உண்மையிலேயே அந்த ஃபைல் சொல்கிற அளவு, அதாவது நான் டாப் தி லிஸ்ட் எடுக்கிற அளவுக்கு அது உண்மையிலேயே ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்பெனி சொல்கிறத தான் நம்ம சொல்ல முடியும், ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட்டோட் வழியாக அவங்க கம்பெனி சொல்கிறது உண்மைதானா, அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த அளவு ஸ்பீட் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக பேச போகிறோம். ஸோ முதல்ல வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டாப் 3 லிஸ்ட்டு போகலாம் அப்படின்ற ஐடியாவில். ஸோ இந்த தடவை டாப் 3 என்ன அப்படின்னா, ஸோ டாப் 3 வந்து எனி ஷேர்வே அப்படின்ற ஒரு ஆப்பு. இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு வேலை ஆப்பிள் யூஸராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஆப் உங்களுக்கு ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணும். இது ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஎஸ்ஓ ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஐஎஸ்ஓனால் உங்கள் ஸ்டோரில் போய் தேடிக்கோங்க. ஆப்பிள் அதாவது ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லிங்க் இருக்குது. வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த எனிவே ஷேர் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று அந்த பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா, நார்மலாக எல்லா ஷேரிங் ஆப் இருக்கிற மாதிரி தான் இதுவும் இருக்குது. பட் இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா கஸ்டம் லிங்க் உருவாக்கலாம். ஸோ இந்த கஸ்டம் லிங்க் வழியாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமாக நம்மளுக்குன்னு ஒரு லிங்க்கை தனி முடியாது, கூகுள் டிரைவில் லிங்க் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு லிங்க்கை நம்மளே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லிங்க்கை வச்சு நம்ம இந்த ஆப் வழியாக இன்னொரு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைலை. ஸோ இது இதுவோடையும் ஸ்பீடு எவ்வளோ அதிகபட்சம் கிடைக்கும் அப்படின்னா 256 MBPS per second அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ MBPSல் KBPS per second. ஸோ ஒரு 256 பைட் அப்படின்றது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லியாக ஒரு 1.5 MBPS அந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் இதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றத இது பார்த்தீங்கன்னா நாட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இதோட ஃபுல் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த இதோட ஒன் லிஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் எந்த இது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டாப் லிஸ்ட்டு 2 போகலாம். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா ஜியோ ஸ்விட்சு. ஸோ ஜியோ ஸ்விட்ச் அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஆக்சுவலாக ஜியோ கம்பெனிலேருந்தே டேரெக்டாக லான்ச் பண்ண ஒரு ஆப்புன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஜியோ ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு இதில் லான்ச் பண்ணிக்காங்க. ஆக்சுவலாக இது முதல்ல எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஜியோ ஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறதுக்காக இது க்ரியேட் பண்ணாங்க. இந்த லாக்டவுனில் எப்படின்னு சொல்லியிருந்தா கொரோனா டைமு, ஸோ அந்த டைத்தில் சைனீஸ் ஆப் பேன் பண்ணாங்களா. ஸோ அந்த இது மூலமாக இந்த ஆப்பையும் ஆண்ட்ராய்டு டு ஆண்ட்ராய்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட்ல வந்துச்சு. அதுல இருந்து இது வந்து டாப் 2 லிஸ்ட்ல நம்ம இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கும் இருக்கு, ஐஎஸ்ஓக்கும் இருக்கு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். எப்பயும் போல சொல்றதுன்னா ஆண்ட்ராய்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க வேணும் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100 MBPS ஃபாஸ்டர் தானே ப்ளூடூத், அதாவது 1000 மடங்கு ப்ளூடூத்தை விட ஃபாஸ்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத்தில் நம்ம நார்மல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபைலை விட 1000 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு சப்பக்கட்டாக தான் நான் பேசுவேன். எனக்கு சொல்லப்பட்டது அந்த லிஸ்ட் அவுட்டில் வந்தது 1000 MBPS விட, அதாவது ஒரு ப்ளூடூத்தை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி 1000 மடங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம டாப் 1 பொசிஷன் போகிறோம். இந்த 1 பொசிஷன் தான் நிறைய பேர் டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த 1 பொசிஷன் போய் எது நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன் எது பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்ஷேர் அப்படின்ற ஒரு ஆப். ஸோ இந்த இன்ஷேரை பற்றி நிறைய பேர் கேள்வியே பட்ட மாட்டேங்க. இதுவும் ஒரு ஆப் தான், ஷேரிங் ஆப் தான், ஒரு நல்ல ஆப்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பில் எனக்கு ஒன்றும் அந்த பெஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு 30 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், இதோ நல்ல ஒரு 30 லாங்குவேஜ் இதை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டார்டிங் MBPS அதாவது 40 MBPS பர் செகண்டுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்ரோ இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாகவும் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓல்டர் மொபைல்ஸ் தான் இந்தளவு கிடைக்குமான்றது தெரியல. பட் இப்போ வர ரீசெண்ட் மொபைல்ஸாக தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த ஆப்பும் எவ்வளோ ஃபாஸ்ட் வருது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பட் இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் இது இருக்குது, iOS கிடையாது. ஸோ அது ஒரு பிரச்சனை, சிக்கல்னு கூட சொல்லலாம். மற்றபடி 2 ஆப்புக்கும் இருக்குது. ஸோ போனஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
போனஸ்க்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஷேர் மீ அப்படின்ற ஒரு ஆப், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைலில் டாப் ஒன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஷேர் மீ அப்படின்ற ஒரு ஆப். ஆக்சுவலாக இது வந்து ஷோமியோட கம்பெனி, ஸோ என்னோடய ஃபோன் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கம்பெனியிலேருந்து டேரெக்டாக கொடுத்த ஒரு ஆப்புன்னு சொல்லலாம், ஷேர் மீ அப்படின்ற ஆப். ஸோ இதை இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்பர் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆனாலும் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் தான். இது ஏன் போனஸில் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதை ஃபாஸ்ட் ஒன் டே சொல்லாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, போனஸ் வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு ஜுவல் சைனா ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, சைனீஸ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பில்டினாவே ஷேர் மீ அப்படின்ற ஆப் வந்துடும். ரெட்மி ஃபோன் மீ ஃபோன் போக்கோ, ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபோன்ஸில் எல்லாமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராக்ஷனாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் ரியல்மியோ ரியல்மி நார்ஜோ இந்த மாதிரி எந்த ஃபோனுக்குனாலும் நீங்கள் தாராளமாக அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸும் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் இதுவரையும் யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஆப்புன்றது ஷேர் மீ மட்டும் தான். இதில் எத்தனையோ நான் மூணு இது சொல்லியிருக்கேன், ஜியோ ஸ்விட்ச் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜியோ ஃபோன்லேருந்து நான் இதை காப்பி பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் ஜியோ ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் ஷேர்மி தான் யூஸ் பண்ணுவோம். நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர்மி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது நாளோட ஃபாஸ்ட், அதாவது அந்த ஸ்பீடு எவ்வளோ தான் அதிகபட்சமாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதுக்குள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் கன்க்ளூஷனை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்தாச்சு, ஃபோனில் போய் நம்ம இன்ஷேர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் வரைக்கும் போக போகிறோம். ஏன்னா முதல் இதில் இருந்த ஸ்பீடுக்கும் ரெண்டாவது இருந்த ஸ்பீடுக்கும் மூணாவது ஸ்பீடுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது நம்ம பார்க்கணும் அளவு அசுவதற்காக தான். ஸோ இதில் பார்த்து சின்ன பர்மிஷன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பதில் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா பர்மிஷனும் இது தேவையான பெர்மிஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நீ அலோவ் கொடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த லொக்கேஷன் பெர்மிஷனையும் அலோவ் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க, ஒன்று கியூஆர் கோடு வழியாக சென்ட் பண்ணணுமா, இல்லை ஒரு பிசிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணுமா அப்படின்றது கேட்பாங்க. ஸோ நீங்கள் கியூஆர் கோடு வழியாகவே ஸ்கேன் பண்ணலாம். ரெண்டாவது தடவை இது மாதிரி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது, ரெண்டாவது தடவை அதுவே காமிச்சிடும் சில பெர்மிஷன்ஸ், அதுவும் இதுதான். ஸோ இந்த கியூஆர் கோடு பண்ணும்போது நீங்கள் கேமரா பெர்மிஷன் கொடுத்தாகணும். ஸோ அடுத்து ஃபைல், அதாவது பக்கத்தில் டிவைஸ் இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணும்போது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ரெண்டாவது ஒரு ஒய்ஃபை மாதிரி ஒன்று வரும். ஸோ இந்த இது வழியாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு கனெக்டட் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. ஸோ போதுமானதுக்கப்புறம் இதாகப்புறம் என்ன ஆகுனா அந்த ஃபோன் கூட இது கனெக்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் ஸ்டாப் தான். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆயிருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. நம்ம செகண்ட் பிளேஸ் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்விட்சு. ஸோ ஜியோ ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணும்போது பைசிக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு ஜியோ ஃபோன்லேருந்து இன்னொன்றுக்கு ஒரு ஆண்ட்ராய்டுக்கு ஷேர் பண்ணுற ஃபைல் தான். ஸோ இதை நம்ம எப்பயும் மூலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சில பெர்மிஷன்ஸ்லாம் எங்கேயும் பெர்மிஷன்லாம் முன்னாடி கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து ஃபஸ்ட்டு என்ன ஃபைலோ, ஸோ எல்லா ஃபைலுமே ஒரே ஃபைல் தான், ஒரே வீடியோ ஃபைல் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். எல்லாமே யூடியூப்பில் ஒரு ஸ்கேன் ரெக்கார்ட் போட்ட ஒரு வீடியோ, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம் எல்லா ஃபைல் ஷேரிங்கும். இதில் பார்த்தீங்கன்னா அளவு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இது கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பிகாஸ் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்றதை பார்த்துருப்பீங்க. இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்குது, அதாவது இது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டிசபிள் அப்படின்னு வந்திருக்கேன். ஒய்ஃபை டிசபிள்லாம் பண்ணலை. ஸோ மேலே ஆமாம், ஓ ஒய்ஃபை ஆன்ல இல்லையா, சரிங்க ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போயும் டைம் ஆகிட்டு இருக்கே, ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகலாம், ஆனில் தான் இருக்குது, ஏன் இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேன்னு தெரியலையே. ஸோ ஐ திங்க் ஒய்ஃபை இப்போ ஆனில் தான் இருக்குது, எதுக்கு ஆஃப் ஆயிடுச்சா? ஓகே, வெயிட் பண்ணலாம். ஐ திங்க் ஓகே, ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு, அதாவது ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம்னு சொல்லிக்கலாம். ஓகே, ரெட்மி நோட் 4 வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபோனு, இதை பற்றியே கிளிக் பண்ணவனையும் ப்ளீஸ் வெயிட் சொல்கிறாங்க. ஓகே, வெயிட் பண்ணலாம், பொறுமை பொறுமை. ஓகே, ப்ளீஸ் வெயிட், லோடிங். ஓகே, லோடிங் ஆகிடுச்சு. ஸோ ஃபைல் ஏறிடுச்சு. ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றதை செக் பண்ணியிருப்பீங்க ஓகே. இப்போ நம்ம கடைசியான தேர்ட் பிளேஸ் போகலாம். தேர்ட் பிளேஸ் போய் போனஸ் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் பிளேஸ், இது யாரும் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ எப்பயும் போல் இதுலேயும் செலக்ட் பண்ணுறது எல்லாம் ஒரே ஃபைல் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்பாங்க, அது எல்லாத்தையும் எனபிள் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதில் டேட்டாவும் உங்களுக்கு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், டேட்டாவும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்பர் லிங்க் தான் சொல்லியிருந்தேன். இந்த நம்பர் லிங்க்லேயே நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஃபோன்லேயும் டேட்டா ஆன் பண்ணணும், இல்லை அப்படின்னா கியூஆர் கோட் வழியாகவும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனல் தான். ஸோ
ஆப்ஷனல் தான், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஆப்ஷனல் தான். இது இப்போ இதோட கியூஆர் கோடு வந்து சின்னதாக இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பழைய ஃபோன்ஸஸ்லேருந்து நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் எப்படின்னா ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் கியூஆர் கோடு காமிக்கும், இது சென்ட் பண்ணுறதுக்கே கியூஆர் கோடு காமிக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ ஏன் ஃபைல் ரிசீவ் ஆகிட்டுருக்கு, ரிசீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றத பாருங்கள். சத்தியமாக நான் நினச்சதை விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இதை பார்த்திங்கன்னா 4x ஸ்பீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படின்றத நம்ம கடைசியில் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு, ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் இது எவ்வளோ ஸ்பீட் ரீட்டைன் ஆகிருக்கு அப்படின்னா, வாவ், 50 seconds முடிஞ்சிருக்கு. ஃபுல்லாக ஃபைல் ஏறி முடியறதுக்கு 50 seconds. ஸோ இது எனக்கு பிடிச்ச ஒரு ஷேரிங் ஆப்னு சொல்லலாம். ஸோ ஷேர் மீ அப்படின்ற இந்த ஆப்பில் அதே சேம் ஃபைலை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கிறேன். ஸோ அதே சேம் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் அதே ஷேரிங் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கும், இதெல்லாம் நீங்கள் எனபிள் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளம் முதலே ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேரிங் ஆப் போகிறதும் பெஸ்ட்டு தான், ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணணும். கியூஆர் கோட் ஸ்கேன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரீடைன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இருந்தாலும் பிரைவசி தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே வரலாம். பட் ஸ்பீட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஷேர் இன் மாதிரி இன்னும் வரலை, இருந்தாலும் ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ அதே ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபைலும் இப்போ ஏறிக்கொண்டே இருக்கிறது. வா, ஓகே, ஏறி முடிஞ்சு. ஸோ பட் என்ன தான் இருந்தாலுமே, இத்தனை ஆப்ஸ் இருந்தாலுமே ஃபாஸ்ட்டான ஆப்னா ஷேர் இன் ஷேர் அப்படின்ற ஆப் தான். பிகாஸ் ஏன்னா அதான் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பொய்யெல்லாம் இல்லை, உண்மையிலே அதான் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஷேர் மீயும் ஓரளவு வீரை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்களுடைய எஸ்டிகேவோட top 3 list ஃபார் ஷேரிங் ஆப்ஸ். ஸோ ஒரு ஃபைல் டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு இதுதான் பெஸ்ட்டு top 3 list. இதுக்கு மேலே வேறு தான் பெஸ்ட்டு இல்லை. ஸோ ஸ்டுடியோ போகலாம். ஓகே, நவ் இப்போ கன்க்ளூஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் top 3 list நான் சொல்கிறது எல்லாமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஸஸ் தான். மூணு இதில் உங்களுக்கு எது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூணு ஆப்புமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பு. பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ் நல்லா இருந்திருக்கும். சில பேருக்கு ஷேர்மியே பிடிச்சிருக்கும். இதில் எந்த ஸ்பீடு அதிகமாக வந்திருக்கும் நீ எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஒரே ஃபைல் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம், மாற்றி அந்த ஃபைல்ஸும் யூஸ் பண்ணல. நீங்கள் ஏதாவது தப்பு இல்லை ப்ரோ, நீங்கள் இதை தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நான் தான் அந்த வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்ன நம்புறதா இருந்தால் ஸோ 100% இது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஒரு சின்ன வீடியோ என்ன அப்படின்னா, ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ ஃபாஸ்ட் நம்மளால் கொடுக்க முடியும் அதிகபட்சம் ஒரு ஆப்பால் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட top 3 list நம்ம போட்டிருந்தோம். இது மாதிரி வேறு ஏதாவது top 3 list உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் தட்டி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, எப்படியும் சொல்கிறதா இந்த வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு பெல்லை கேட்டாவும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. ஆல் செட் பண்ணி தான் போட நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு டெலிகிராம் லிங்க்லாம் இருக்கும், டெலிகிராம் குரூப் லிங்கே இருக்குது. வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணிட்டா இது மாதிரி இல்லை இன்னும் இதை விட நல்ல ஃபியூச்சர் சிந்திச்சு கண்டென்ட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் தெரியும். ஓகே, பாய்.